Hello friends, welcome to my channel Busy Mom's Lifestyle Routine. இன்னைக்கு நாம குட்டி பசங்களுக்கு ஹெல்த்தியா சாப்பிடுற மாதிரி மட்டன் அண்ட் வெஜ்ஜிஸ் போட்டு ஒரு மட்டன் மக்ரோனி பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இப்ப ஃபர்ஸ்ட் குக்கர்ல 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கிட்டேன். நாம மட்டன் பாஸ்டாக்கு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கூடவே 4 தக்காளி நல்லா பழமா எடுத்துக்கலாம். இப்போ நாம மட்டனுக்கு மேலே மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மல்லி தூள் 3 டீஸ்பூன், அப்புறமா நம்ம கறிக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து அது மேலே போட்டுக்கலாம். நாம நறுக்கி வச்சிருக்கிறதுல இருந்து கொஞ்சம் தக்காளியும் கொஞ்சம் வெங்காயமும் அந்த குக்கர்ல சேர்த்துக்கலாம். மட்டன் வேகிற அளவுக்கு குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு அடுப்பில் வச்சிடலாம். நான் இப்போ மக்ரோனி எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சிட்றேன். கூடவே 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்துக்கிட்டேன்னா மக்ரோனி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ நாம் அடுப்பில் பேன் வச்சுட்டு நாம் நறுக்கி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்க்கலாம். இப்போ நாம் பாஸ்டாவை பாத்திரலாம். சீக்கிரமாக வெந்துடும் பாஸ்டா. ஒரு பக்கம் ஆனியன் ஃப்ரை ஆகிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் ஆனியன் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நாம் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியையும் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிறதுக்காக நான் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இதை லஞ்ச் பாக்ஸில் நம்ம குட்டீஸுங்களுக்கு கொடுத்து விட்டால் டிஃபன் பாக்ஸை காலி பண்ணிட்டு தாங்க வருவாங்க. நான் பாஸ்டாவில் போடுறதுக்காக சின்ன கேரட்டாக இருந்தால் 2 கேரட், 10லேருந்து 15 பீன்ஸ், 50 கிராம் அளவுக்கு கோஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். எல்லாமே நம்ம இஷ்டந்தாங்க. வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மக்ரூனி எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் காய் பிடிக்கலனா அந்த இதை கூட ஸ்கிப் பண்ணிக்கிட்டு வேறு ஏதாச்சும் சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறமா நான் என்ன சேர்த்துக்கிட்டேன்னா மேகி மசாலா 1 பேக்கெட் சேர்த்துக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு வேணானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். சேர்த்துக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன், சொல்ல மறந்துட்டேன். மக்ரூனியில் உருளைக்கிழங்கு சேர்த்து ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னோடய பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கோஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம். மக்ரூனி ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணதுனால காய்கறி கொஞ்சம் நல்லா வேக வச்சிடலாம். காய்கறிங்க நல்லா ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் ஷெஸ்வான் சாஸ் சேர்த்துக்கலாம். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். காஞ்ச மிளகாவை ஊற வச்சு அரைப்பாங்கன்னு நினைக்கிறேன், சம்திங் தெரியல எனக்கு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது சேர்த்தனா எல்லா பாஸ்டாக்குமே. நான் ஸ்வீட்னஸ்க்காக 1 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா ரெண்டையும் சேர்த்து கலரி விட்டுறலாம். வெஜிடபிள்ஸ் மசாலாவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. வெஜிடபிள்ஸ்க்கு உப்பு பத்தலைனா நல்லா பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். கிளறி விட்டுறலாம். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருந்த மட்டனை எடுத்துக்கிறேன். மட்டன் நல்லா மசாலாவோட சூப்பராக மிக்ஸ் ஆகியிருக்கு.
மட்டனும் வெஜ்ஜீஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டேன். ஃபைனலாக நம்ம மக்ரோனி ஆட் பண்ணிக்கலாம். மக்ரோனியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்மளோட எம்மியான மட்டன் மக்ரோனி பாஸ்டா ரெடி ஆயிடுச்சு. ஸ்பைசஸோட பாஸ்டா நல்லா மிக்ஸ் ஆகி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். இதுவரைக்கும் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.